கே சண்முகம், எச்ஆர்பட்டு விவசாய சங்க கோவை மாவட்ட தலைவர். ஒரு நாடு காக்கப்பட வேண்டுமானால் விவசாயம் காக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே முல்லை பெரியாறு அணை பிரச்சனையானாலும், காவிரி நதிநீர் பிரச்சனையானாலும், கேஸ் பைப் லைன் பிரச்சனையானாலும், சாலை விரிவாக்க பிரச்சனையானாலும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுக்காக அம்மா அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து காப்பாற்றியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அம்மா அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த கொடுமையான தண்டனையை கண்டித்து கட்சிசார்பற்ற விவசாய சங்கமும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையிலே அம்மா அவர்கள் வென்றெடுத்த காரணத்திற்காகத்தான் கர்நாடக அரசு வேண்டுமென்றே பழிவீக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் மீது இந்த கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தி சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் விரைவில் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்பார் என்று இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக நான் தெரிவித்தேன். தமிழக விவசாயிகள் சார்பாக மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொண்டேன்.